ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு மாதத்திற்கு 12,000 வருமானம் இருப்பவர்கள் ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் அவர்களுக்கு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 500,000 ரூபாய் வரை. ரெண்டு விஷயம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது ஹரி. ஒன்று வந்து கடன் வாங்கிடக்கூடாது அவனும் வாழ்க்கையில். ரெண்டாவது வரவே கூடாது ஒரு விஷயம் இருக்குல்ல, கடன் கூட வாங்கினா கூட வாங்கி தப்பிச்சு பிச்சு ஓடிடலாம், அடைச்சிடலாம் அது. ஆமாம், வியாதி மட்டும் வரவே கூடாது, அது பெரிய சிக்கல். ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் இன்சூரன்ஸ் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துக்குன்னு தனி வார்டே வச்சுருக்காங்க. இந்த தனி வார்டு மட்டும் இல்லாத அதில் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸுக்கு பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு, அதுவும் கொரோனா காலத்தில் இந்த இன்சூரன்ஸ் திட்டம் மக்களுக்கு உதவுன மாதிரி வேறு எந்த திட்டமும் உதவலை. ஒரு முறை அவருடைய உதவியாளர்கிட்ட எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, அவர் வீட்டு கல்யாணத்தை இன்சூர் பண்ணணும். கல்யாணத்தை இப்போ நீ ஏன் கல்யாணத்துக்கு போயிட்டீங்க? மணிரத்ன சார் படம் எடுத்தாருன்னா இன்சூர் பண்ணுறாரா? ஓ, அந்த ஷூட்டிங் ஃபுல்லாக ஸ்டார்ட் எண்டு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் ஹரிகரசுதன். சொல்ல மறந்த கதையில் திரு ராஜ்குமார் சார் வந்து போன எபிசோடில் ஏழை எளிய மக்களுக்கும் காப்புரிமை ரொம்ப முக்கியமான விஷயம், அது மட்டும் இல்லாமல் இலவச காப்புரிமையும் இருக்குது அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றியும் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு கதை பற்றியும் தான் நம்ம சார்கிட்ட பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஹரி சார், நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே ஏழை எளிய மக்களுக்கு காப்புரிமை, அது இலவச காப்புரிமையும் இருக்குது, அரசாங்க ரீதியிலும் நிறைய காப்புரிமைகள் அவங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க, அதை பற்றி எங்களுக்கு விரிவாக கொஞ்சம் சொல்லுவாங்க. எல்லா அரசாங்கமுமே, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டுமே ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சார். அதில் என்னுடைய காப்பீடு நிறுவனத்தில் நாங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிற மிகப்பெரிய திட்டம் வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம். இது வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இன்றைக்கு ரெவலில் 1,45,00,000 குடும்பங்கள் கவர் பண்ணியிருக்காங்க. ஓ, தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமே. வா, இது முதல் முதல்ல வந்து யாருனால் ஆரம்பிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் டிசைன் பண்ணப்பட்டதுன்றலாம் பெரிய கதை அது. ஆனால் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு மாதத்திற்கு 12,000 வருமானம் இருப்பவர்கள் ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் அவர்களுக்கு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 500,000 ரூபாய் வரை காப்பீடு உண்டு. ஓ, கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய 98% வியாதிகள் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. இதில் தனியார் மருத்துவமனையும் பங்கு பெறலான் இருக்கு. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்ல WHOவே பாராட்டின ஒரு திட்டம். நம்ம மாநில தமிழ்நாடு மாநிலம் ரொம்ப பெருமையோடு நான் சொல்கிறேன், இந்த மாநிலத்தை பார்த்து பல மாநிலங்கள் செயல்படுத்தியிருக்காங்க, செயல்படுத்திட்டு வராங்க. ஆனால் நம்ம மாநிலம் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் அவங்க வந்தாங்களான்னு எனக்கு டவுட். ஏன்னா நம்ம மாநிலத்தில் வந்து இதுக்கு மிக முக்கியமான ஒரு முன்னுரிமை கொடுத்து ஏழை மக்கள், பல ஏழை மக்கள், நானே பல மக்களை சந்தித்து கேட்டிருக்கேன். ஓகே. அதாவது ரெண்டு விஷயம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது ஹரி. ஒன்று வந்து கடன் வாங்கிடக்கூடாது அவனும் கண்டிப்பாக வாழ்க்கையில். ரெண்டாவது வரவே கூடாது ஒரு விஷயம் இருக்குல்ல, கடன் கூட வாங்கினா கூட வாங்கி தப்பிச்சு பிச்சு ஓடிடலாம், அடைச்சிடலாம் அது. ஆமாம், வியாதி மட்டும் வரவே கூடாது, அது பெரிய சிக்கல். ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தும் போது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. ஓகே. ஆமாம், ஒரு இதில் வந்து தமிழக அரசுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் நன்றி செலுத்தணும்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துக்குன்னு தனி வார்டே வச்சுருக்காங்க. அந்த தனி வார்டு மட்டும் இல்லாத அதில் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம். ஓ, இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இன்சென்டிவ், ஆமாம். ஏன்னு கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து காப்பீடு எடுத்து வச்சிருக்கிறனால ஏழைகள் என்பதால் அவங்க நல்லா கொடுக்கணும் அப்படின்னு இதை ஆடிட் பண்ணுறாங்க. இந்த இதில்லாத இந்த இன்சென்டிவ் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இன்சென்டிவ் கொடுத்தது மட்டும் இல்லாத பல நவீன கருவிகள் வாங்கி கொடுக்குறோம், பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு, அதுவும் கொரோனா காலத்தில் இந்த இன்சூரன்ஸ் திட்டம் மக்களுக்கு உதவுன மாதிரி வேறு எந்த திட்டமும் உதவலை. அதே மாதிரி ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வந்து அக்ரிடேஷன் கொடுத்துட மாட்டோம். அக்ரிடேஷன்னா அதாவது இந்த காப்பீட்டு திட்டத்துக்கெல்லாம் கொண்டாட மாட்டோம். அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தால் தான் அந்த கிரிட்டீரியாக்குள்ளே அவங்க வர. ஆமாம். ஓகே. இதில் வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட சித்தா மெடிசன், ஹோமியோபதி, அலோபதி,
இது மாதிரி எந்தெந்த இருந்தாலும் கவர் பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் கூட கவர் பண்ணலான்னு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்து அதுக்கான வரையறைவுகளை பண்ணிகிட்ருக்கோம். விரைவில் அதுவும் கொடுத்துருவோம். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க நான் வந்து இங்கே சக்ஸஸ் ஆன மாதிரி வேறு எங்கேயும் சக்ஸஸ் ஆகலை. நான் பல இடங்களில் பார்த்து அந்த சக்ஸஸை நீங்களே உணர்ந்துருக்கீங்கல்ல, ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் சொல்ல முடியுமா சார்? சார், ஒரு வியாபாரம் பண்ணால் அதில் லாபம்னு ஒன்று இருக்கணும் சார். கண்டிப்பாக லாபம் இல்லாத ஒரு வியாபாரம் பண்ணுறது பேர் வியாபாரம் இல்லைன்னு ஒரு யாருக்குமே தெரியும். இந்த இந்த திட்டத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நினச்சா நஷ்டம் தான் வரும்னு எல்லாமே சொன்னாங்க. ஓகே, சப்மிட் பண்ணும்போதே? ஆமாம், பல உயர் அதிகாரிகள் பல நிபுணர்கள்லாம் சொன்னாங்க இது சார் இது நஷ்டம் தான் சார் வரும்னாங்க. ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், இன்னைய வரைக்கும் லாபத்தில் போயிட்டுருக்கு. இன்னைய வரைக்கும்? ஓகே சார். அப்படியே அந்த இந்த அனுபவத்துக்கு அப்புறம் எப்போதும் போல் இந்த சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு, நீங்கள் உங்கள் கைக்கு உங்கள் டேபிளுக்கு வரும்போதே வந்து உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு முறை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் திருவாளர் ஏசி முத்தே அவர்கள் அவர்கள் எங்களுடைய கம்பெனியில் நீண்ட காலமாக எல்லாமே இன்சூர் பண்ணுற ஒரு எல்லாமே பண்ணுவார். அவர் ஒரு மிகச்சிறந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் இந்த இடத்துல பாராட்டணும். ஏன்னா பல மக்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு, பல உரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வச்சுருக்காரு. கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் பல வருடங்களாக அவங்களுடைய இதை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு முறை அவருடைய உதவியாளர்கிட்ட எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, அவர் வீட்டு கல்யாணத்தை இன்சூர் பண்ணணும் சார். கல்யாணத்தை இப்போ எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. வானத்துக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் நாங்கள் இன்சூர் பண்ணோங்கிற அந்த கல்யாணத்தை இன்சூர் பண்ணணும்னு ஒரு நிமிஷம் நாங்களே திகைச்சிட்டோம். ஓகே, ரைட்டு, பரவாயில்ல, நம்மளுடைய வேல்யூடு கிளைண்ட்டு கேட்குறாங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தில் என்னென்ன நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு அனலைஸ் பண்ணோம். நல்லதெல்லாம் விட்டுருங்க, கெட்டதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ கெட்டதுன்ற சமாச்சாரம் வருவாங்க, இதை கீழே வந்து அடிபடலாம், அப்புறம் வந்து நகையை போட்டு வருவாங்க, காணாமல் போயிடலாம், ஃபுட் பாய்சன் ஆகிடலாம். இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு ரிஸ்க் எடுத்து நாங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் கவர் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிமிட் வச்சுருப்போம். அதுக்குன்னு ஒரு 2000 பவுன் 1000 பவுன் நகை போட்டு வந்து காணாமல் போச்சுன்னா கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக ஒரு லிமிட்டு, ஒரு 100 பவுன் 50 பவுன் வச்சுட்டு இது மாதிரிலாம் ஒரு சில பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு அந்த கல்யாணத்தை அருமையாக கவர் பண்ணி நம்ம கோட்டூர் கார்டன்ஸ் தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணத்துக்கு இப்போ இன்சூர் பண்ணியிருந்தோம். அது ஒரு 3-4 நாள் இன்சூரன்ஸு, 4-5 நாள் பாலிசி தான் அது. பண்ணாங்க, எடுத்தாங்க, எந்த ஈவெண்ட்டும் நடக்கலை. நாங்கள் சொன்ன மாதிரி சில இப்போ இதெல்லாம் அவங்க செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்கிறது ஃபுட்டு, ஃபுட்டு டேஸ்டர்ஸு, அப்புறம் வந்து வரும்போதே நகையெல்லாம் எப்படி எப்படி வராங்க, பேகு, காரு, அவங்க பொருள்கள் புதுப்பி போகும்போது அந்த உடைமைகள்லாம் இருக்கான்னு பார்த்து அனுப்புறது. ஸோ அப்படி பண்ணியிருக்கும்போது எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா அந்த என்டையர் ப்ரீமியத்துக்கு எந்த நஷ்டம் வரலை, ஒன்று எந்த கிளைமும் நடக்கலை. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி, இங்கே வர்றவங்களுக்கு எது நடந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவோன்னு அந்த நிம்மதியை கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய விஷயம். ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கஸ்டமருக்கு இருக்க ஒரு மென்டல், ஒரு மென்டலி ரிலீஃபாக இருக்கும். அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்களா சார், ஏன் வந்து கல்யாணத்தை இன்சூர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு? ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. அப்படி போய் அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது. இல்லை, ஐ மீன் இல்லை, ஏன் பண்ணுறான்னா அது வந்து ஹை ப்ரொஃபைல் மேட்டர். அது ஹை ப்ரொஃபைல் மேட்டர். இப்போ நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு போயிட்டீங்க? மணிரத்னம் சார் படம் எடுத்தார்னா இன்சூர் பண்ணுறாரு. ஓ, அந்த ஷூட்டிங் ஃபுல்லாக ஸ்டார்ட் எண்டு பூஜை போட்டதுலேருந்து எண்டு பூசணிக்காய் போட்டதுக்கு நாங்கள் இன்சூர் கொடுக்குறோமே, ஃபுல்லாக இன்சூரன்ஸ். ஆமாம் ஆமாம் சார், இந்த விஷயம் தான் சார் எனக்கு இன்னும் புதுசாக இருக்குது. கல்யாணத்தை தொடர்ந்து மணிரத்னம் சார், மணிரத்னம் சார் பண்ணுறாரு, கமல்ஹாசன் சார் பண்ணுறாரு, ரஜினி சார் பண்ணுறாரு. அவர் நம்ம தமிழில் இருக்கிற முன்னணி டைரக்டர்ஸு, தயாரிப்பாளர்கள் எல்லாமே இன்சூரன்ஸ் பண்ணாத அவங்க பண்ண முடியும், அவங்க போகிறதே இல்லையே. எந்த படத்துக்கு சார் அது மாதிரி நீங்கள் எல்லா படத்துக்கும் கொடுத்துருக்கீங்க? நிறைய படத்துக்கு. ஓகே, இந்த படம்லாம் சொல்ல முடியாது. என்ன மாதிரியான சார் கிளைம் அதில் வைப்பாங்க அவங்க? சார், அவங்க ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க அடிபட்டுருவாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காங்க, அடிபட்டுரும், செட்டு போடுவாங்க, எரிஞ்சிரும், இது வேணால் நடக்கலாம் இல்லையா. பட் கவர்மெண்ட் ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணுறாங்க, ஒரு ரயிலில் பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக அந்த ரயில் அந்த ரயில்வே அத்தாரிட்டி சொல்லுவாங்க இன்சூரன்ஸோட வான்னு சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கில் பண்ணுறாங்க, அந்த பில்டிங் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் அலோவ் பண்ணுவாங்க. இட்ஸ் எ ஸ்டாட்யூட்டரி ரெக்யூர்மெண்ட், அதான் சட்ட ரீதியான ரெக்யூர்மெண்ட் அது. ஓகே, இப்போ போர்ட் ட்ரஸ்ட்குள்ளே போய் போட்டுறோம், போர்ட்டில் பண்ணுறாங்க, அந்த போர்ட்டில் வந்து இவங்க பாட்டு எதை எதை வச்சுட்டு பண்ணி தப்பாகி போச்சுன்னு என்ன பண்ணுவோம்? ஸோ அதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் எத்தனை நாள் ஷூட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஒரு ரோட்டில் எடுக்கிறாங்க, ஒரு பாலத்தில் எடுக்கிறாங்க,
இந்த பாலத்துக்கு இன்சூர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி ரெக்யூர்மெண்ட்டு. ஸ்ட்ராட்டஜி ரெக்யூர்மெண்ட்னா இது வந்து ஒரு சட்ட ரீதியான ரெக்யூர்மெண்ட், இது கொடுத்தா தான் பர்மிஷன் கொடுப்பான். ஓ ஓகே, அதனால தான் அவங்கெல்லாம் எடுத்து அது அது ஒரு ரீசன். ப்ளஸ் அவங்களது எல்லாமே இப்போ காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ். ஆமாம், இப்போ ஏதோ ஒரு படம், ஏதோ பாகுபலியா ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, அந்த அந்த படத்துக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செட்டிங் போடுவாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் உண்மையாகவே ஒரு அரண்மனை கூட கட்டலாம், அதை இவ்வளோ லேபர் அவ்வளோ வச்சு அதே மாதிரி உருவாக்கிறது, அவ்வளோ பெயிண்ட் அவ்வளோ ஒர்க்கு எல்லாம் பண்ணும்போது அது எதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபயர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக பயங்கரமான சூறாவளி காற்று வந்துடும், பயங்கரமான மழை வந்துடும், அந்த மாதிரி காலகட்டத்தில் செட்டெல்லாம் பிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுரும். கண்டிப்பாக சார், இந்த ஏதாச்சும் ஒரு படத்துக்கு கிளைம் வந்துருக்குங்களா சார்? இந்த கிளைம் வந்து எனக்கு ஞாபகத்து நான் இன்வால்வ் ஆன ஒரே ஒரு இதில் வந்து கிளைம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ப்ரிகாஷன் எடுத்துப்பாங்க அவங்க. அவர் நடிகர் பாலாஜி சார் வந்து சுஜாதா இன்டர்நேஷ்னல்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. ஓகே, அவர் அவரோட கம்பெனி வந்து இந்த மாதிரி சினிமாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாடகை கொடுக்கும், அவர் எப்பொழுதுமே எங்கள்கிட்ட தான் இன்சூர் பண்ணுவார். அப்போ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேமரா ஒன்று வந்துச்சு, அந்த கேமரா இன்சூர் பண்ணிட்டு அது வந்து ஒரு நடுக்கடலில் ஒரு ஹெலிகாப்டர் மேலே உட்காந்து அது ஷூட்டிங் மேலேருந்து ஒரு ஏரியல் வியூ எடுத்துகிட்ருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டது, ஹெலிகாப்டரில் தான் கோலார் இன்ஜின் இயந்திர கோலாராகி ஹெலிகாப்டரோட சேர்ந்து அந்த இதுவும் வந்துச்சு. ஹெலிகாப்டர் எங்களுக்கு இன்சூர் பண்ணல, அந்த கேமரா மட்டும் இன்சூர் பண்ணியிருந்தோம். இன்சூர் பண்ணும்போது அந்த கிளைம் கொடுத்தோம். எந்த விஷயத்துக்கும் யோசிக்கவே மாட்டிங்களா சார்? ஏன் வந்து நம்ம இந்த விஷயத்துக்குலாம் நம்ம இன்சூர் பண்ணி ஆகணும் சார்? யோசித்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ண முடியாது சார். ஓரளவு எங்களுடைய பராமீட்டர்ஸ்குள்ளே வருதா? ஓகே, எடுக்கிறவர் நல்லவரா, பேக்ரவுண்ட் நல்லவரா, ஓகே கோ, அவ்வளோதான். இப்போது ஒரு பெரிய நடிகர், ரெப்யூட்டட் நடிகர், ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் போய் நம்ம சந்தேகப்பட முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியாது. ஏன்னா லோன்ஸ்க்கே அவ்வளோ இது பண்ண, அதே மாதிரி குயிக்காக டிசிஷன் எடுக்கிறது தான். இது ஒன்று ஒரு நாளில் நாங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துற மாதிரி ஒரு 1 hourலாம் கொடுக்க மாட்டோம். சில கேள்வியெல்லாம் கேட்டு முடித்து எல்லாம் கொடுத்துருவோம். கொடுத்தீங்க. ஓகே, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயத்துக்கெலாம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு சார். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க, நாங்களும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட இந்த எபிசோட் முடிச்சு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.